ஹலோ எவ்ரிவன், நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்க மறுபடியும் வேற ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம செகண்டா இன்னொரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ள வந்து வீடியோவா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹோம் பேஜ்ல இருக்கு, உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடுல, அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கு, அந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருந்து இது வரைக்கும் நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எதனா ஒரு அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி நீங்க யூஸ் பண்ண விரும்புனா அந்த அக்கௌண்ட் நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து புதுசா தான் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறீங்க, அதாவது செகண்ட் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே லாஸ்டா பாட்டம்ல பிளஸ் போட்டு ஆட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்கான யூஸ் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு நீங்க அந்த அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ண விரும்புனா இந்த லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம செகண்டா புதுசா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதனால லாகின் இன்டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்ல இருக்கு பாருங்க, ரெண்டாவது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் யூசர் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் இட் லேட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூசர் நேம் செட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எப்போ வேணா நீங்க வந்து உங்களுடைய யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க உங்களுக்கான யூசர் நேம் வந்து டைப் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கான யூசர் நேம் வந்து டைப் பண்ணுற தமிழ் சிங்னு சொல்லிட்டு இது போல நான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரிலேட்டடான நிறைய யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேம் எதனா பிடிச்சிருந்தா நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கான யூசர் நேம் நீங்க செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கீழே வரக்கூடிய எந்த ஒரு யூசர் நேம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து ஓனா செட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க செட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்து வரும், இந்த யூசர் நேம் தமிழ் சிங்கம் இஸ் நாட் அவைலபிள் சொல்லிட்டு வந்து பாருங்க. இது வந்து அவைலபிளா இருந்தா பக்கத்துல வந்து கிரீன் கலர்ல டிக் வந்து வரும். அவைலபிளா இல்ல, வேற ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பக்கத்துல நம்பரோ லெட்டரோ அப்படி இல்லைன்னா யூசர் நேம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் டோட்டலா சேஞ்ச் பண்ண போறது இல்ல. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சிங்கம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்படி நம்பர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா வரும். நம்பரோ லெட்டரோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் செட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். இப்போ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இந்த பேஜ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் லாகின்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அது வந்து ஒன்று அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அக்கௌண்ட் சென்டரில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணுற எல்லா அக்கௌண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாஸ்வேர்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணால் போதும். எல்லா அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். நீங்கள் வச்சிருக்க எல்லா அக்கௌண்ட்டுமே எனக்கு அப்படி வந்து வேண்டாம், எனக்கு அக்கௌண்ட் சென்டரில் வந்து லிங்க் பண்ண தேவையில்லை, எனக்கு இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற அந்த அக்கௌண்ட்க்கு எனக்கு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் தனியாக சேர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட் சென்டர் கூட தான் வேணும், எனக்கு வந்து ஃபேஸ்புக்குக்கு இன்ஸ்டாகிராம் நான் நிறைய அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதுக்கு எல்லாமே சேம் ஒரே பாஸ்வேர்டு தான் நீங்கள் வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் சென்டரில் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அக்கௌண்ட் சென்டரில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் சென்டரில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியோ அல்லது போஸ்ட்டோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கும் ஷேர் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் சென்டரில் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து அக்கௌண்ட் சென்டரில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூ கொடுத்துருக்காங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த கண்டினியூக்கு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கிரியேட் பாஸ்வேர்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய கிரியேட் பாஸ்வேர்ட் இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேஜில் புதிய பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டுக்கு கீழே ஃபார் செக்யூரிட்டி யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 6 கேரக்டர் ஆர் மோர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேரக்டருக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான பாஸ்வேர்டு 6 கேரக்டருக்கு மேலே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு 6 கேரக்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாஸ்வேர்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. செக் பாக்ஸில் டிக் ஆகியிருக்கு. இது எதுக்காக டிக் ஆகியிருக்கு அப்படின்னா
நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நான் இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டேன், இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இது போல் நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து லாகின் ஆகிடும், உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஓகே, நாங்கள் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப லாகின் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லாகின் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணாமல். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸில் டிக் ஆகியிருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லாகின் பண்ணி உள்ளே போகக்கூடாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கணும், என்னுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணி தான் உள்ளே போகணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு, அந்த செக் பாக்ஸில் டிக் ஆகியிருக்கு, அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. அப்படி டிக்கை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லேருந்து உள்ளே போகும்போது உங்களுடைய மொபைலே இருந்தாலும் சரி பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணால் தான் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு யூஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ரிமெம்பர் பாஸ்வேர்டில் அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறீங்களா இமெயில் ஐடி ஆட் பண்ணுறீங்களா நீங்கள் சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு கோட் வரது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும், சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து ரிசீவ் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மெயில் ஐடியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மெயில் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயில் ஐடியை என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் வரதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்துடும். இப்போ எனக்கு மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இல்லை என்டர் கன்ஃபர்மேஷன் கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த கோடை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜிமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணேன், அதனால என்னோட ஜிமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை எந்த டிவைஸில் லாகின் பண்ணிச்சிங்களோ அந்த டிவைஸில் இருந்து ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் லாகின் பண்ணிச்சிருக்கேன், அந்த ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன், உள்ள வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து வந்திருக்கு. இப்போ அந்த கோடை பார்த்து நீங்கள் இதெல்லாம் சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. லாகின் கோட் அப்படின்ற அந்த பாக்ஸில் வந்து அந்த கோட் வந்து என்டர் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோட் வந்து என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு உங்களுடைய யூசர் நேம் வந்து வரும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கான இன்ஸ்டாகிராம் கூட கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் கம்ப்ளீட் சைன்அப் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்அப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சைன்அப் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரிங் சொல்லிட்டு வருது. இப்போ ரிஜிஸ்டரிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும், கெட் ஃபேஸ்புக் சஜெஷன் சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து யாரா நீங்கள் ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டினியூ கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்கிப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ஸ்கிப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் எனக்கு சிங்க் யுவர் கான்டாக்ட்ஸ் டு ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் சிங்க் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து விரும்புகிற போஸ்டர்ஸாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் அதை வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. நீ ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து சிங்க் பண்ணலை. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து பண்ணலை, அதனால் கீழே இருக்கக்கூடிய ஸ்கிப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்கிப்பை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டு ப்ரைவேட்டாக வச்சுக்கலாமா பப்ளிக்காக வச்சுக்கலாமா சொல்லிட்டு இந்த பேஜ்லேருந்தே கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சுக்கணுமா ஸ்டார்டிங்கில் பப்ளிக்காக வச்சுக்கணுமா சொல்லிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்காக மாற்றிக்கலாம். அது ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் தர, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல பிரைவேட்ல செட் பண்ணிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதுல வந்து நீங்க ரீல்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நீங்க அப்லோட் பண்றது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து காமிக்காது, உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா லாக்ல இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்ரூவ் கொடுத்தா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ஷோ பண்ண முடியும். அதாவது போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்ரூவ் கொடுத்தா தான் அவங்க வந்து பார்க்க முடியும். ஆனால் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை பப்ளிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அன்லாக்ல இருக்கும். நீங்க அப்லோட் பண்ற போட்டோஸ் வீடியோஸ் டோட்டலா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க வந்து பார்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்னுடைய அக்கௌண்ட்டை நான் பப்ளிக்லயே வச்சுக்கிறேன். இப்போ நான் பப்ளிக்லேயே செட் பண்ணிட்டேன். நான் இப்போ இதில் பப்ளிக்ல செட் பண்ணிட்டு கீழே பட்டம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஆட் ப்ரொஃபைல் போட்டோ சொல்லிட்டு வருது. இப்போ வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் போட்டோ ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிய போட்டோ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஃப்ரம் ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் போட்டோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் டேக் ஏ ஃபோட்டோ, நீங்கள் டேக் ஏ ஃபோட்டோனா ஃபோட்டோ இப்போ எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ சூஸ் ஃப்ரம் லைப்ரரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் அதுலேருந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூஸ் இப்போ நான் வந்து சூஸ் ஃப்ரம் லைப்ரரி கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இப்போ எனக்கான ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ரொஃபைல் போட்டோ வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கிராப் பண்ணிக்கலாம், ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். செட் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் போட்டோ சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் எதுனா ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஷேர் திஸ் ஃபோட்டோ
as a post சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனபிள்ல இருக்கும். இப்போ இது வந்து எனபிள்ல இருந்துச்சு அப்படினா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீங்க செட் பண்ணியிருக்க ப்ரொஃபைல் போட்டோ வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டா வந்து ஷேர் ஆகும். அதை நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு போஸ்டா ஷேர் ஆகாது. உங்களுக்கு போஸ்டா ஷேர் ஆகணுமா ஆக கூடாதா சொல்லிட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போஸ்டா ஷேர் ஆகணும் அப்படினா எனபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எனபிளே பண்ணி விட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கான ப்ரொஃபைல் போட்டோ சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இதை எனபிளே வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணவனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃபாலோ வியூ சொல்லிட்டு வந்து பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல ஷேர் பண்ணதுனா பண்ணிக்கலாம். ஷேர் ப்ரொஃபைல கிளிக் பண்ணிட்டு அதர் சோசியல் மீடியா மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல நீங்க வந்து ஷேர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து ஸ்கிப் வந்து பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவர் பீப்பிள், இதுல யாரா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஆரோ வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லாகின் ஆகி உள்ள வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் போட்டோவா செட் பண்ண அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆகியிருக்கு. நான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னபல் பண்ணனால அந்த ப்ரொஃபைல் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்லோட் ஆகிருக்கு. நீங்க அதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்டா வந்து அப்லோட் ஆகிருக்காது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்ட பிறகு, அதாவது இது போல வந்துட்ட பிறகு, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹோம் பேஜ்ல இருந்தா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மேல டாப்ல இருக்கக்கூடிய திரை பார் லைன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அக்கௌண்ட் சென்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்சனல் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா காண்டக்ட் இன்ஃபோன் இருக்கு, காண்டக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல ஆட் நியூ கான்டக்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் இதுல கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆட் நியூ கான்டக்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா விச் யூ லைக் டு ஆட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் மொபைல் நம்பர் ஆட் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் நம்பர் ஆட் பண்ண போறீங்களா இமெயில் ஐடி ஆட் பண்ண போறீங்களா சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து எது ஆட் பண்ணலையோ நீங்க வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து மொபைல் நம்பர் மூலமா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை நெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எது இல்லையோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல திரும்ப நம்ம ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு மெயில் ஐடி போன் நம்பர் அப்படின்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய அக்கௌண்ட் எதனா பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல ஈஸியா வந்து ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து ரெண்டுமே நீங்க வந்து மறக்காம ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி நான் ஆட் பண்ணி வச்சதுனால இப்போ மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க வந்து மெயில் ஐடி ஆட் பண்ண அப்படின்னா நீங்க வந்து மெயில் ஐடி கிளிக் பண்ணி உள்ள வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இருக்கு, அதுல வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடி நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ண சொல்லும், அதுல வந்து மெயில் ஐடி என்டர் பண்ணிருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்க்கு நீங்க மாத்தணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கோட் வந்து என்டர் பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன் கோட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொபைல் நம்பர் இப்போ தான் நீங்க ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு கோட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க மெயில் ஐடி ஆட் பண்ணி மெயில் ஐடிக்கு கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை பார்த்து இதுல நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மொபைல் நம்பர் ஆட் பண்ணதுனால மொபைல் நம்பருக்கு கோட் வரும், அதை பார்த்து என்டர் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் ஆகிடும், அதாவது ஆட் வந்து ஆகிடும். இப்போ நீங்க மெயில் ஐடிக்கு கோட் சென்ட் பண்ணா அந்த மெயில் ஐடிக்கு வரக்கூடிய அந்த கோடை நீங்க என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நமக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த வீடியோ புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அப்பதான் அடுத்தடுத்து வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.